மரியாதை கிங். ஸோ வணக்கம் மக்கள், சிட்ஸ் மீ எஸ்கே சங்கீத் கிருஷ்ணன். யூ ஆர் வாட்சிங் பிரியாணி சிட்டி கேமர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று வந்து வீடியோ போடல, ஆக்சுவலாக வந்து சின்ன காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ வந்து அதனால் வீடியோவை இப்போ எடிட் பண்ணிட்டு திருப்பி போடுறேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது, பட் நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தனால வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரியாத விஷயங்கள் இன்றைக்கி என்ன வந்திருந்தாலும் வந்து அது நாளைக்கு தான் வரும், ஆர் இன்றைக்கி ஈவினிங் ரெண்டாவது வீடியோ போட்டுருவேன், ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனோட ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு லீக்கர் வந்து சொல்லியிருந்தாங்க மெக்லரான் கொலாபரேஷன் சில சர்வருக்கு ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மெக்லரான் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணி மெக்லரானோட அப்டேட் ஃபுல்லாக போட்டேன். ஸோ இதுவும் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஃபுல்லாக முடிச்சு கொஞ்சம் விஷயங்களையும் சொல்லி முடிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு அப்டேட் வீடியோ, அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பேட்ச் அப்டேட் முடிகிற வரைக்கும் எந்த அப்டேட் வீடியோவும் போட மாட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி இருக்க அப்டேட் வீடியோ பார்த்தலாம். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் பாட்டு லெஜெண்ட் எஃப்ஆர் அண்டு கிளவுன் நைட் கிளவுன் அப்படின்னு சொல்லி மூணு பேர்த்துட்டு இருந்து தான் இந்த இதையுமே நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். ஸோ வந்து இது பெரிய உலகமாக கண்டுபிடிப்பு மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லாதீங்க, முதவே சொல்லிடுறேன். சரி ஓகே, வந்து வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோல் கேம், ஓகேவா? ஸோ வந்து கேப்காம் ப்ரொடக்ஷனில் வர ஒரு கன்சோல் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இது ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை பார்த்து சொல்கிறேன். ஸோ வந்து ரையு அப்படிங்கிற கேரக்டர் தான் இதில் மெயின் கேரக்டர், அண்டு வந்து சுன்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ஃபீமேல் கேரக்டர், அது மெயின் கேரக்டர். ஸோ வந்து இது ரெண்டையுமே தான் மட்டும் இந்த நம்ம கொலாபரேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து அதோட மெயின் பண்டல் இப்போ நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த மெயின் பண்டல். ஸோ வந்து யோசிச்சுக்கோங்க, இந்த பண்டல்லாம் வந்து நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதெல்லாம் ரேர் ஆகிடும், பட் இருந்தாலும் வந்து போடுவீங்களாங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிட்டு இந்த பண்டல் வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பண்டல் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். ஸோ வந்து இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பண்டல் சுன்லி இந்த பண்டல். ஸோ வந்து இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதுவும் போடுவீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட டிஷர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க லீக்கர்ஸ். அண்ட் வந்து இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த ஈவெண்ட், அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டைத்தில் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் இந்த பண்டில் வரப்போகுது அப்படிங்கிறத, இந்த டிஷர்ட் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு ஒரு கட்டரை இந்த ஷிபா. ஸோ வந்து ஷிபாவோட ஸ்கின், ஸோ வந்து இந்த ஷிபா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாவே இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு நல்ல குட் நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷிபா பெட்டை வந்து திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து ஷிபா பெட்டு லக்கில் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது, பட் வந்து இந்த ஸ்கின் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நிறையா கிரேட் பாக்ஸ் மாதிரி ஷிபாவோட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம்மோட ஸ்கின். ஸோ இதை பார்க்குறதுக்கு ஏடபிள்யூஎம் மாதிரியே தெரியல, மொத்தமாகவே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பார்க்க M10 மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் வந்து ஏடபிள்யூஎம் சொல்கிறாங்க, சரி ஓகே விடுங்க. பட் பவர் வைஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல பவர்னே சொல்லலாம். ஸோ டபுள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மேகசின் மைனஸ். ஸோ வந்து இதை பற்றி வந்து எப்படி இதை அடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மாரோவோட டெஸ்ட் பண்ணி சீக்கிரத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து ரியலி வந்து மாரோவோட யோசிச்சு பார்த்தோம்னா, யோசிச்சு பார்த்தா பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து மாரோ ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 175 கிட்ட வந்து கொடுக்கும். ஸோ டபுள் டேமேஜ் ஸ்கின் ஒரு 25 ப்ளஸ் ஆகாதா? ஸோ கெல்லியோட டேமேஜும் இருக்கிறனால மோஸ்ட்லி பாடி ஷாட்லேயே வந்து டெத் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒரு டவுட், அதை நம்ம வந்து நாளைக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பண்டல் அடுத்து போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MP5, ஓகேவா? ஸோ MP5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் எல்லாருமே கொஞ்சம் மொக்கையாக இருக்குது மொக்கையாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க, ஏன் எனக்கு இன்னுமே தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு ரீசன் இதுவாக கூட இருக்கலாம், மைன்யூட்டாக எதுவும் கருணா சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஏன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அதுவும் இந்த அப்டேட்டில் நிறையா பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மேகசின். ஸோ இதை பற்றி நான் தனியாகவே பேசுகிறேன் ஒரு கண்டென்ட்டில். ஸோ வந்து இப்போதைக்கு இதில் பார்ப்போம் ரேஞ்ச் வந்து இந்த ஸ்கின்னோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்ச், ரீலோட் ஸ்பீட் மைனஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த பண்டை இந்த இதை பற்றி எல்லாருமே ஒரு டவுட்டாகவே கர்ணாவை பார்க்குறோம், மேபி ரேஞ்சை குறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஎம்பி தான் இப்போ ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது கம்பேர்ட் டு MP5. ஸோ வந்து அடுத்ததுக்குள்ள போயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின். ஸோ வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட கார் ஸ்கின் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கின் தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு லீக்கர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஸ்கின்னும் ஏடபிள்யூஎம் ஸ்கின்னும் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டயத்தில் ஃபேடட் வில்ல வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே
வந்து ஆல்ரெடி வந்து லீக்கர்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததுக்குள்ளே போயிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால், ஸோ இந்த க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா ரயோ க்ளோவால். ஸோ வந்து ரெண்டு க்ளோவால் வருது. அண்ட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சுன்லி இந்த கேரக்டரோட க்ளோவால். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இந்த இதை வந்து டாப் அப் இவெண்ட்டில் வந்தால் மட்டும் வாங்குங்க அப்படிங்கிறது என் கருத்து. நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா வந்து டாப் அப் இவெண்ட்னா கூட இது ஒர்த்துன்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து ரெண்டு க்ளோவால் இருக்கிறதுனால வந்து ஒரு வெப் இவெண்ட் மாதிரியோ இதிலையா வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை யோசிச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒன்று தனியாக ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உண்மையை சொல்லப்போனால் டாப் அப் இவெண்ட் தான் எவ்வளோ பெட்டர்னு சொல்லலாம். க்ளோவால் இல்லாதவங்க டாப் அப் இவெண்ட் பண்ணி அந்த டாப் அப் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளோவாலும் டைமண்ட்ஸுமே சேர்த்து கிடைக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் இது தனி இவெண்ட்னால் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா கோப்ரா க்ளோவாலும் இந்த விட பெஸ்ட்டு ரேம்பேஜ் க்ளோவால்லாம் வந்திருக்கு, யோசிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததுக்குள்ளே போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட். ஸோ வந்து இது ஒரு லெஜெண்டரி கிரனேட். ஸோ ரெண்டாவது லெஜெண்டரி கிரனேட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரனேட் இருந்துச்சு, அதில் வந்து சவுண்ட் இருக்கும். ஸோ வந்து பார்க்குறக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சவுண்டும் இருக்கும் அதில். அண்ட் வந்து இந்த கிரனேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. பார்க்க கிரனேடு மாதிரி இல்லை, இது ஒரு பந்து மாதிரி இருக்கு. ஸோ வந்து அடுத்துக்குள்ளே போயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமோட். ஸோ வந்து எமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க அப்படியே நிறைய பேர் டிராகன் பால்லேருந்து ஆட்டையை போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து அந்த சீரீஸ் அந்த இதை கேம் விளாண்டவங்களே சொல்லுவாங்க இதை பார்க்க டிராகன் பால் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதை பார்த்துக்கோங்க, காமி காமி மாதிரியே இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எதுவும் ஈவெண்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி டாப் அப் ஈவெண்ட்டு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் ஈவெண்ட்டில் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரேராக மாறிட வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒன் பஞ்ச் மேனோட அந்த பஞ்ச் பண்ணுற அமௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டோரில் இல்லையோ அது மாதிரி இதுவும் நம்ம சர்வருக்கு ரேராக மாறிடும். ஸோ வந்து அடுத்து போயிடும். அடுத்து வந்து ரயு பேக். ஸோ வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேன். ஸோ வந்து உண்மையிலே சொல்லப்போனால் பேன் வந்து சூப்பரான ஒரு பேன்னே சொல்லலாம். இப்போ வந்து என்னென்ன தெரியலனா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, தொடர்ந்து பேனோட ஸ்கின்னாக அதுவும் லெஜெண்டரி ஸ்கின்னாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஓகே. ஸோ பேன் வந்து நல்ல ஸ்கின் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் போர்டு, அதெல்லாமே ஃப்ரீ தான். இதில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே ஃப்ரீயாக தான் வரப்போகுது, எமௌண்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து சொல்கிற எல்லாமே. ஸோ வந்து சர்வ் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. ஒரு தீமில் வந்து சும்மா அப்படியே அட்டை மாதிரி கொடுக்குறாம ஏதோ வந்து லைட் எஃபெக்ட் அந்த இதை வந்து மேலே இப்போ வர மாதிரி அந்த காமி காமியாக வர மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரஷூட். ஸோ பேரஷூட்லாம் பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், அடுத்து போயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவதார் பேனர். ஸோ அவதாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கர்ணா வந்து இது ஏதோ ஒரு பாரம்பரியம் மாதிரி வச்சுக்கிட்டு வராங்க, என்னென்னு தெரியல. எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் வந்து ஒரு பேனரை வச்சுக்கிட்டு இன்னொரு பேனரை ஒரு அவதாரை வச்சுக்கிட்டு இன்னொரு அவதாரை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ வரப்போகிற டேபிள்லேயும் நான் இப்போ ஒரு டேபிள் காட்டுவேன், அதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேல் ரயு இந்த இது வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் நம்மளுக்கு, நம்ம சர்வருக்கு. பட் சுன்லியோட அவதார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து எந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணலை. லீக்கர்ஸுமே வந்து எந்த இடத்துலையும் சொல்லலை இந்த அவதார் வருமானு. பட் இது ஒரு அவதார் இருக்கு, மற்ற சர்வருக்கு வரும், பட் நம்ம சர்வருக்கு வராமல் போயிடும். இதே மாதிரி தான் கேஓ நைட் ஈவெண்ட்லேயும் வந்து கேஓ நைட் அந்த ஃபீமேல் பண்டல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பண்டல் மாதிரி ஒரு அவதார் பேனர் இருந்துச்சு, பட் அதெல்லாம் வரல. அதை பற்றியும் நம்ம சீக்கிரத்தில் ஒரு கண்டென்ட் போடுவோம். அதை பற்றி நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கு எனக்கு, நிறையா இது மாதிரி எங்கெங்கே விட்டு வச்சாங்களோ அதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேனர். ஸோ பேனரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனர் தான். ஸோ நார்மலான ஒரு பேனர் தான், எந்த இதுவும் இல்லை. மெக்லரானில் கூட ஒரு லெஜெண்டரி பேனர் கொடுக்குறாங்க, அதனால வந்து இதை பற்றி அதிகமாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து இதெல்லாமே வந்து ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு டேபிளாக வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது லீக்கர்ஸ் நேற்றே கொடுத்துட்டாங்க, பட் இன்றைக்கி வந்து கேமில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. 2ஆம் தேதி இந்த 18ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாதியிலே வந்து மெக்லரான் ஸ்டார்ட் ஆகிரும். மெக்லரான் பாதி அந்த டேபிள்லாம் வந்து இந்த டேத்துலேயே வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபயர் ஃப்ரீ ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து வெப் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து கேமுக்குள்ளே ஒரு இன்டர்ஃபேஸாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதோட ஈவெண்ட்டில் இது வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் தான் வந்து சர்வ் போர்டும் அண்ட் டிஷர்ட் கொஞ்சம் வந்து ஃப்ளேமஸோட பாக்ஸ் தராங்க. ஸோ ஃப்ளேமஸ் இல்லாதவங்களுக்கு இது வேணால் ஒர்த்தாக இருக்கலாம். இது நொட்டாராவோட பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், நீங்கள் தீம் கிரேட்டில் போய் பாருங்கள், இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து அடுத்த 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு மேட்ச் ட்ராப் மாதிரி ஒரு ஆர்கேட் மிஷின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து டெய்லி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மேட்சுக்கும் 2 கிடைக்குதுங்கிறப்ப வந்து அதிகம் தான், பட் லிமிட் இருக்கா அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணல, லிமிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 4ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் குமுலேட்டிவ் லாகின்ஸ் வழியாக வந்து நம்மளுக்கு வந்து பேன் ஸ்கின் கொடுக்குறாங்க. குமுலேட்டிவ் லாகினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட் ஃபுட்டு, பவுண்டி டோக்கனு,
கோல்டு ராயல் இப்படி தான் கொடுப்பாங்களாமா, லீக்கர்ஸ் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்தியன்ஸ் ஒரு இலக்கரமாக போச்சுன்னு பார்த்துக்கோங்க. சரி ரைட்டு விடுங்க. ரெண்டு அடுத்து வந்து 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷிபா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சின்ன மிஷின்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து இந்த ஷிபாவோட கிரேட் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக வந்து ஷிபா சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேர் கிடைக்காமலும் போகலாம். பட் கிடைச்சா அவங்களுக்கு செம்ம லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய பெட்டாக இல்லாதனாலும் பட் பார்க்க அழகாக இருக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ வந்து அடுத்து வந்து ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் வந்து ரெண்டாவதாக இன்னொரு ஒரு ஆர்கேட் மிஷின் கொடுக்குறாங்க. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கிட்டேருந்து ஆரம்பிக்குது, 18ஆம் தேதி வரைக்கும் முடியுது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா ஃபைட்டர் இந்த இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வேணால் மேபி இந்த பேனர் இல்லைங்க பாருங்க, சுங்லியோட அவதார் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கெஸ்ஸு, பட் வந்து இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், ஏன்னா இங்கே எதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணல அந்த இது இருக்க போதுன்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா அந்த ஃபைட்டர் அதுவுமே அதே டைத்தில் தான் வாங்குறது அதை வச்சு. ஸோ வந்து அடுத்து செக்இன் ரிவார்டு என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள். செக்இன் ரிவார்டாக ஒரு பேனர், வெறும் ஒரு பேனர். இன்னைக்கு டாப் டே, பீக் டே வந்து 10ஆம் தேதி, அன்றைக்கி போய் லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேனர் கிடைக்கும். அண்ட் வந்து இதுக்கு ஃபைட்டர் மிஷின் தனியாக ஒன்று அன்றைக்கி மட்டும் கொடுப்பாங்க, அதில் விளாண்டிங்கன்னா இந்த ரைவ் பேக் கிடச்சிரும். ஸோ வந்து இதே டைத்தில் வந்து நான் 2ஆம் தேதியிலேயே இன்னொரு ஒரு ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிரும் போல இருக்குது 10ஆம் தேதி வரைக்கும். ஸோ இது டேட் மாறலாம், இல்லை இதே டைத்துலேயே கூட நம்மளுக்கு வரலாம், ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரில. பட் வந்து இந்த டைத்தில் வந்து நாக் அவுட் ஆர்கேட் அப்படிங்கிறது ஒரு மிஷினாக வரலாம், இல்லைன்னா வெப் ஈவெண்ட்டாக முடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். மேபி இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று மேலேயும் கீழே இருக்கிற ஒன்றில் வந்து ஏதாவது ஒரு வெப் ஈவெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது இந்த கேம் வந்து நமக்கு கேவ்நைட்டில் வந்த மாதிரியே வந்து ஒரு இது இன்டர்ஃபேஸ் இதே பார்த்துக்கோங்க. இந்த இதை தான் இதுலேயே தான் எல்லாமே இருக்க போது, லாகின் மிஷின்ஸு, டெய்லி மிஷின்ஸ் எல்லாமே அப்படியே சைடில் இருக்குது, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்படி தான் வரப்போகுது கேஓ நைட் மாதிரி. ஸோ பவர் பஞ்சு, நார்மல் பஞ்சு அந்த மாதிரி வந்து இருக்குது. இது வந்து எப்படின்னா அதே அந்த ஆர்கேட் மிஷின் மாதிரி ஒன்று நம்ம எடுக்கணும் பார்த்துருக்கீங்களா, அதை வச்சு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாக் எல்லி இந்த ரெண்டு கேரக்டர் வச்சு பஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உங்கள் விருப்பம், யார் வேணாலும் சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ இதை பற்றி அது அவ்வளோதான், இதுக்கு மேலே பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை பற்றி. ஸோ என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வகையான என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ வந்து மெக்லரான் இப்போ வந்து சில சர்வருக்கு வந்து மெக்லரான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதாவது மெக்லரான் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஆரம்பிக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வரும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அதுக்கப்புறம் தான் மெக்லரான்ங்கிறனால ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் வரும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த விஷயங்களுக்கு போயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம இது வந்து சேஞ்ச் ஆக போது, ரேங்க்டு மோடு வந்து சேஞ்ச் ஆக போது. ஸோ அடுத்த 22nd சீசனை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த சீசனில் வந்து நிறையா ரிவார்ட்ஸ் இருக்க போது. ஸோ வந்து விளையாண்டாலே எடுக்கிற மாதிரி அவதார் பேனர், ஸோ வந்து 22 வந்து அவதார் அண்டு வந்து பேனர், இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான பேனர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து கிராண்ட் மாஸ்டர்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை. அண்ட் இந்த டிஷர்ட் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்கார் வந்து கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து ஆண்ட்ரூவோட எஸ்கேஸு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நாளாக பவரே கொடுக்காமல் இருந்துச்சு, அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு, ரொம்ப சீசன் நெருங்கிட்டு இருக்கு இன்னுமே பவர் தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எஸ்கேஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து எஸ்கேஸோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ரேஞ்சு, அதுக்கப்புறமேட்டு மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ். ஸோ அவ்வளோ பெரிய பவர் இல்லை, ஆல்ரெடி டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுருந்தீங்கன்னா இது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் என்ன ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லூட் பாக்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா அப்படின்னு, கண்டிப்பாக வாங்கிக்கலாம், எப்படி ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க வாங்கிப்போம். ஸோ வந்து அடுத்து வந்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மெக்லரானோட அப்டேட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டப்போ வந்து இதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கி ஸ்கின் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரெக்கி வந்து இப்போதான் ஒன்று கொடுத்தாங்க, அண்ட் அகைன் ஒரு கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து மெக்லரானோட ட்ரெக்கி இது ரேசர் ட்ரெக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து டாப் அப் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிபி கேரக்டர். ஸோ டிபி கேரக்டர் உண்மையிலே ஒரு நல்ல கேரக்டர் தான். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 30% மூவ்மெண்ட் ஸ்பீடும் அஜிலிட்டியும். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் அந்த டைம் பார்ப்போம். பட் அதனால 70% அட்வான்ஸில் இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெப்பன் ராயல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்போ பார்ப்போம். இதே 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஆகிடுச்சு, நம்ம சேனலில் ரொம்ப பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு வர ஆண்டில் தான் நெட்ஸ் மி எஸ்கே சங்கீத் கிருஷ்ணா.